என்ன பேசியிருக்கிறாங்கன்னு சொல்றதற்கு முன்னால ஒரு சின்ன ஒரு உதாரணம். இப்ப பாருங்க, இப்ப நிறைய இந்த நூல்கள் வெளியிடுறாங்களா இல்லையா, புஸ்தகம் வெளியீடுகள் இருக்கு. சமீபத்தில் நராசிக்கு போகும்போது கூட ரெண்டு மூணு புத்தகம் வெளியீட்டு விழாவெலாம் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைச்சிது. இங்கேயும் நம்ம முதுமை இதாகி தான் பார்ப்போம், இந்த புக்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுவார். யாராவது பெரியவர்கள் ஆண்டவர்கள் தனக்கு எழுதின நூல்கள்லாம் ரிலீஸ் ஆகும். இந்த நூல்கள் எதை எடுத்தாலும் நீங்கள் பார்த்துட்டாக்க ஒரு பொதுவான அம்சம் இருக்கும். என்னன்னு சொன்னால், அந்த நூல்களில் வந்து முதல்ல ஒரு மூணு பேர் குறைஞ்சபட்சம் அந்த நூலுக்கு அணிந்துரை வழங்குவார்கள். எப்படின்னு சொன்னால், புத்தகத்தை எழுதினோடனே அதை பப்ளிஷ் பண்ணாமல் யாராவது முக்கியமான ஆட்டை கொடுப்பாங்க, ஒரு ஆளுங்கள்ட்ட இல்லை பெரிய அறிஞர்கள்ட்ட. அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை படித்து பார்த்துட்டு இந்த நூல் மிக சிறப்புக்குரிய நூலாக இருக்கிறது, ஆசிரியர் ரொம்ப அருமையாக எழுதியிருக்கிறார், இதில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குது அப்படிலாம் அந்த நூலுடைய சிறப்புகளை பற்றி கூறுவாங்க. யாரும் எழுதுனவர் இல்லை, மற்றவர்கள் கூறுவார்கள், அணிந்துரையை வழங்குவாங்க. இதுதான் உலகத்தில் உள்ள எல்லா நூல்களுக்கும் ஒரு பொதுவான நியதி. எந்த ஒரு ஆசிரியரும் தான் எழுதும் நூலை தானாகவே, நான் பிரமாதமான ஒரு நூல் ஒன்று எழுதியிருக்கிறேன், இதெல்லாம் பரமையான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் இதெல்லாம் கேட்டு நல்லா பயன்பெறுங்கன்னு சொல்லுவாங்களா? அப்படி யாராவது ஒரு ஆள் சொன்னார்னா நம்ம நினச்சிக்குவோம், ஆள் ரொம்ப பெருமடிக்கிறாரு, திரும்பி பிடிச்சவருண்டா புதுசு பக்கமே போக மாட்டோம், சும்மாவே நூல் படிக்கிற பழக்கமாக குறைஞ்சிருச்சு, இதுலேயும் இவர் அந்த தம்பட்டை அடிச்சுக்கிட்டாரு நம்ம போவோமா? போக மாட்டோம். உலகத்திலேயே தன்னுடைய நூலை, தன்னுக்கு சிறப்பு எவ்வளவு சிறப்புக்குரியது, எவ்வளவு மேன்மையானது என்று எல்லாம் சொல்வதற்குள்ள தகுதி படைத்த ஒரே ஒருவன் யாராக இருக்க முடியும்? அது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தான். அது யாருக்கும் அந்த தகுதி கிடையாது. அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தன்னுடைய சொல்லை என்ன செய்கிறான், லௌஹுல் மஹ்ஃபூஸில் அந்த எழுத்து வடிவத்தில் பதிவு செய்கிறான். அந்த பதிவு செய்ததான் இம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முந்தைய நபிமார்களுக்கும் காலத்துக்கு ஏற்றார் போல் அந்த தௌராத்தாக, இஞ்சிலாக, ஜபூராக, நிறைவாக, குர்ஆனாக இறக்கி வைக்கிறான். அந்த திருமறைய குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தன்னுடைய அந்த சொல்லை பற்றி, தன்னுடைய அந்த வேதத்தை பற்றி பல இடங்களில் ரொம்ப ஒரு பெருமிதமாக, ரொம்ப அதனுடைய உயர்வு என்ன, அதனுடைய சிறப்பு என்ன, அதனுடைய மேன்மை என்ன என்பதையெல்லாம் பறைசாட்டி கொண்டே இருக்கணும். குர்ஆன் முழுக்க பார்க்கலாம், பல இடங்களில் பார்க்கலாம் அந்த தன்னுடைய அந்த குர்ஆனுடைய சிறப்பில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சிறப்பித்து கூறியிருக்கிறோம். இதை முதலாவது பாருங்கள், எடுத்த உடனே சூரா ஃபாத்திஹா முடிஞ்ச உடனே அடுத்த சூரா பக்கராவில் அறிமுகப்படுத்தும் போதே தன்னுடைய மறைவை பற்றி பெருமையாக பேசி அறிமுகப்படுத்தான். அவர் சிறப்பு சொல்கிறான், அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இப்போ இது வேதமாகும், இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், தக்குவாதாரியராக ஆகும் ஒருவர்களுக்கு இதில் வந்து நேர்வழி ஹிதாயத் இருக்கிறது என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அறிமுகமே தன்னுடைய அந்த வேத நூலுடைய சிறப்பை, இந்த மேன்மையை, உயர்வை சிறப்பிக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அந்த குர்ஆனையே துவங்குகிறான். அது மட்டுமல்லாமல் வழிநடுகிலும் சொன்ன மாதிரி சூரா 15வது சூராவெல்லாம் சொல்லும்போது, இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர் வஇன்னா லஹு லஹாஃபிழூன், நிச்சயமாக நாம் தான் இந்த திக்ரை இறக்கி வைத்தோம், நாமே இதை பாதுகாப்போம் என்று தன்னுடைய வேதத்தை பற்றி கூப்பிடுவோம். அது மட்டும் இல்லாமல் அந்த குர்ஆனுடைய எங்கே பார்த்தாலும் தன்னுடைய இந்த ஆயத்துக்களை சொல்லப்போது, தாலிக் கிதாப் ஆயாத் முபீன், இது வந்து பகிரங்கமான அந்த தெளிவான வேத வசனங்களாகும், ஞானம் நிறைந்த வசனங்களாகும் என்று அதில் இருக்கக்கூடிய வசனங்களை எல்லாம் சொல்கிறோம். அது இல்லாமல் இன்னப்பி தாலிக்கல ஆயாத்திலையும் கோமியை தஃபக்கரும், சிந்தித்து உணர்வு மக்களுக்கு இந்த வேத வசனங்களில் அத்தாச்சி இருக்கிறது. இன்னொருத்தர் வந்து மூமினூன், அதாவது ஈமான் கொண்ட மக்களுக்கு அத்தாச்சி இருக்கிறது என்றெல்லாம் இந்த குர்ஆனுடைய சிறப்புகளை, குர்ஆனுடைய மேன்மையை, எவ்வளோ ஒரு உயர்ந்த சிறப்பான ஒரு வேதம் வந்திருக்கிறது, நூறு வெளிச்சம் வந்திருக்கிறது என்றெல்லாம் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. இப்போ ஒரு வசனம் கூட ஓதுனாங்க, அது வந்து பொதுவாக இந்த நெஞ்சு வலி இது மாதிரிலாம் இருக்கும்போது அதிகமாக ஓது வச்சுருக்காங்க. இப்போ யா யுநாத் கத ஜாக்கும் மாநிலத்துக்கும் ரப்பிக்கும் சூரி முகுதம் ரஹமத்தில் முக்மினின், 57வது வசனம் சூரா யூனுஸில் வரும், 10வது சூராவில். இப்போ இந்த வசனத்தில் கூட சொல்லும்போது எல்லாத்துலாம் நினச்சிடுறான், மூமின்களுக்கு ரஹமத்தாக அந்த குர்ஆன் வந்திருக்குது, அதில் வந்து ஷிஃபாவுல் மாஃபி சுதூர், இதயத்தில் உள்ள அந்த நோய்களுக்கு மருந்து இருக்குதுங்கிறான். அப்போ வெளிரங்கத்தில் இதய நோய்க்கும் அதை தடை போதிக்கூடிய சான்றோர்கள் ஷேக்மார்கள் ரசூசலாக ஹதீஸோடு இருக்குன்னு எனக்கு நினைக்கிறேன். கரெக்டாக அந்த உத்தேசமான வாயு ஒளியெல்லாம் வரும், நம்ம அதையும் தெரிந்த ரொம்ப பயந்து கொள்வோம். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த வசனத்தை குறிப்பாக மூணு முறை ஓதி ஓதி அதை ஓதிக்கிட்டேன்னு சொன்னால் அது ஒரு சிறப்பான ஒரு ஷிஃபாவாக அமைந்தபடி சொல்கிறாங்க. இப்படி குர்ஆன் வந்து எல்லா பக்கமும் இங்கே சிறப்பாக மிக சிறப்புக்குரியதாக மேன்மைக்குரியதாக இருக்கிறது. இது மிக உயர்வான ஒரு சிறப்பாக நம்முடைய அவுகாஃபே அதில் பதிவு செய்திருக்கிறார்கள். சூரா அல் வாக்கியாவில் உள்ள 73-78வது வசனங்களாக பண்ணியிருக்காங்க.
சத்தியம் விஸ்மி நம்பிக்கிறாங்க பலா உக்கசி நம்பி மவாஃபி அஞ்சும் இன்னஹுல்ல கசுல தரணம் நவீம் இன்னஹுல்ல குர்ஆன் கரீம் தி கிதாபி மக்னு தொடர்ந்து வரும் லாய மசுஹுங்கள் தகவரும் தஞ்சிலும் ரப்பில் ஆலமீன் சூர வாக்கியால மூன்றாவது ருக்கு ஆரம்பிங்க பாருங்க இந்த மூன்றாவது ருக்கு ஆரம்பிக்கும் போது இது வரும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான் தன்னுடைய திருமறையின் சிறப்பை வந்து சத்தியம் செய்து கூறுகிறான் நட்சத்திரங்கள் போய் ஓய்வெடுக்குமே சாயங்கும் மறையுமே அந்த இடத்தின் மீது சத்தியமாக சத்தியமான இந்த வேதத்தை அறிவுடாமல் இருந்தால் புரிஞ்சு கொள்வார்கள் சொல்லிட்டு குர்ஆன் கரீம் கண்ணியமிக்க குர்ஆன் தன்னுடைய வேதனை அவனே கண்ணியமிக்கிறதுன்னு பறைசாற்றுகிறான் கண்ணியமிக்க குர்ஆனாக இது இருக்கிறது இதை வந்து இப்போ பாதுகாப்பான இடத்துல அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதை வந்து லாயிங் மசூல் இல்லாமல் பரிசுத்தமானவர்களை தவிர யாரும் தொடமாட்டார்கள் இந்த வசனத்தை பரிசுத்தமாக யாரும் தொடமாட்டார்கள் என்ற இந்த வசனத்தை அடிப்படையில் தான் சுன்னத்துல் ஜமாத் அகீதாவில் நாம் எல்லாரும் வலுப்பெறு கட்டாயமாக சொல்வது குர்ஆனை ஒளி இல்லாமல் தொடக்கூடாது பரிசுத்தமான தொடுவார் என்ற இது கூட இல்லைன்னா மாணவர் மட்டும்தான் சொல்லியிருக்குது ஒரு குர்ஆனுக்கு ஒரு வசனத்தை சொல்லி இது மட்டும்தான் அதுக்கு பொருத்தம் சொல்வதே அது முறையற்ற செய்யும் ஆண்டவன் சான்றவன் இந்த வசனத்தில் ஒரு விளக்கமாக சொல்லும் பொழுதும் குர்ஆனை ஒளி இல்லாதவர்கள் குர்ஆனை குளிப்பு கடமையானவர்கள் தொடக்கூடாது இது பரிசுத்தமானதான் தொடங்கும் என்பதுதான் என்னுடைய பத்துவாக இருக்கிறது விஷாலா இப்படி நடக்கக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் சுப்ஹானஹு நம்ம அணைக்கின்றோம் இப்படி திருமறைய குர்ஆனுடைய எல்லா விதமான சிறப்புகளையும் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லியிருக்கும் போது அல்லாஹ் நம்மிடம் என்ன எதிர்பார்ப்பான் ரொம்ப நேச்சர் போய் நேச்சுரலாக சின்ன விஷயம் என்ன எதிர்பார்ப்பான் இதை தலாவத் செய்யுங்க ஓதுங்க உங்களால் சூரா முசம்மில்ல சொல்லும் பொழுது எந்த அளவு முடியுமோ அதை ஓவியங்கள் எந்த அளவு முடியுமோ இதை ஆய்ந்து பாரு ஆராய்ந்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் எல்லாரும் சொல்கிறான் அஃபலாயத்தை தப்புரம் குர்ஆன் அளவு அஃபலாய் தப்புரம் அலா குலிபின் அஃபாலுஹா இது சூரா முஹம்மதில் சொல்லும் பொழுது அந்த காலத்து யூதர்கள் சந்தேகப்பட்டாங்க தினமும் தெரிஞ்சதான் யூதர்கள் சந்தேகப்படும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த குர்ஆனை இவளை ஆய்ந்து வர வேண்டாமா இவர் உடம்புல நம்ம கூட்டாக போட்டு வச்சிருக்கிறோம் பிள்ளைத்தனா நல்லா கேட்கலாம் இப்போ அது இன்றைய காலகட்டத்தில் நமக்கே பொருள் இந்த குர்ஆனை சிந்தித்து பாருங்கள் என்ன கூட்டா போட்டு வச்சுருக்கோம் சிந்தித்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டுருக்குமா அப்போ அதை சிந்தித்து பாருங்கள் ஆய்ந்து பாருங்கள் இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு அந்த குர்ஆனுடைய நேம்னு சொல்லும் போது இன்னொரு இடத்தையும் சொல்கிறான் அஃபல் ஆயத்தை தபரல் குர்ஆன் அவ்வளவு காணும் இந்திய கயிறில்லாகி இல்லை வஜது பிஹி அஸ்தலாஃபன் கத்தீரா சூர பக்கராவில் சொல்லியிருக்கான் அப்போ இந்த குர்ஆனை ஆய்ந்து வர வேண்டாமா இது அல்லாஹ் அல்லாதது வேறு யாரிடமாக வந்திருந்தால் இதில் அதிக முரண்பாடுகள் இருந்திருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அளவு திருக்குறளை ஆய்ந்து பாருங்கள் திருக்குறளை சிந்தித்து பாருங்கள் திருக்குறளை தொடர்ந்து ஓதுங்கள் என்றெல்லாம் மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம் ஆனால் நிலைமை என்னென்னா செவிடங்காலத்தில் சங்காத்தான் இருக்குது பெருமாளார் பாருங்கள் ஆக்சுவலாக இப்போ ஹசரத் வந்து முன்னால் இங்கே இருக்கும்போது குர்ஆன் நேராக நடக்கும்போது கோவிலுக்கு முன்னால் நேராக இசுபு கிளாஸ் நடந்தது இப்போ அதையே விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக விஞ்ஞானம் இதில் வந்து ஜூம் நடத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ அபுதாபி நடத்திக்கிட்டு இருக்கோம் வாரத்துக்கு வாரத்துக்கு ஒரு அளவு கூப்பிட்றோம் எத்தனையோ அறிவிப்புகள் செய்தாலும் எவ்வளோ செய்தாலும் வரக்கூடிய சகோதரர்கள் கம்மியாக இருக்காங்க ஒன்று உங்களுக்கு அதிக பிரமாணமாக ஓக தெரியுதா வந்து எங்களுக்கு சொல்லித்தாங்க அல்லது ஓதுவை சிறப்பாக கற்றுக்கொள்ளுங்க ரெண்டுல ஏதாவது ஒன்று செய்யணுமா இல்லை வாரத்துக்கு ஒரு முறை இந்த குர்ஆனுடைய கிளாஸ் இருக்கும்போது அதில் இணைந்து பிறகு நமக்கு பிரயோஜனமாக போகும் ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு தன்னுடைய என்னுடைய வேதம் இது இதை ஓதுங்க இதை வாசிங்க இதை கற்றுக்கிறங்க தெரிஞ்சுக்கிறேங்கன்னு சொல்லும்போது ஆனால் நான் ஏதாவது ஒரு சூரா யாச்சினை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு சூரா வாக்கையாக மனப்பாடம் பண்ணி வச்சு அது மணி துணியாக்கா தேவைப்படுறது போதும் அப்படின்னுங்கிறது ஒரு அறிவுறான செயலும் கிடையாது என்பது ஞாபகம் வைக்கணும் அதே சமயம் அல்லாஹு ஜல்லா ஜலாலஹு தன்னுடைய மறையை பற்றி இப்படி எல்லா இடங்கள் சிறப்பித்து கூறுபவன் எச்சரிக்கையும் தருகிறான் எச்சரிக்கையும் செய்யும் இவ்வளோ சிறப்பான குர்ஆன் நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் நீ இதிலே கவனமாகிரு இது இல்லை போது இது ஆராய்ந்து பண்ணு எல்லாம் சொன்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் விஷயத்தில் புறமுதிட்டு இருக்காங்கல்ல அவங்களை எச்சரிக்கையும் செய்யறான் எங்கே எச்சரிக்கை செய்கிறான் சூரா தாஹாவுடைய 99வது வசனத்துடைய கடைசி பகுதியும் 100வது வசனம் அமைச்சிருக்கான் பக்கத்து ஆத்தை நான் மின்னதுன்னா திக்ரா மண் ஆனதாகவும் இப்போ இன்னமும் ஞானமனும் ஏமன கியாமதி பேசுகிறான் நம்மளுடையது நிச்சயமாக அந்த திக்ரு நினைவுகிட்ட வந்துருச்சு இதில் யார் பிறந்தது காமிக்கிறாங்களோ அவங்க கேமத்து நல்ல பெரும் சுமையுடன் வருவார்கள் அப்படின்னு இந்த பெரும் சுமையுடன் தான் அவளுடைய பாவ மூட்டிலாம் சுமந்துட்டு வருவாங்க ஏன் அந்த பாவ மூட்டிலாம் சுமந்து வரதை கலட்டி விடுவதற்கு இங்கே அல்லாஹ் தஆலா அலஹா குர்ஆன்ன்ற ஒரு வாய்ப்பை கொடுத்தான் வாய்ப்பை பயன்படுத்திக்கிறல அங்கே வரும்பொழுது நிறைய வெயிட்டோடு வருவான் அதே சமயம் குர்ஆன் ஓதியவர்களுடைய பிரயோஜனம் என்ன பலன் என்ன சிறப்பு என்ன கபரில் போயிட்டார் கபருக்கு போன உடனே ஒரு வாலிபர் வருகிறார் ரொம்ப அழகான ஒரு வாலிபர் அந்த வாலிபர் வந்து சொல்லுவார் யார் இந்த கபராளி கேட்குறார் கேட்கும்போது ஒன்றும் பயந்த வேண்டாம் நான் தான் நீங்கள் ஓதிய குர்ஆன் துனியாவுக்குள்ள வந்து செயல்களுக்கு உருவம் கிடையாது குர்ஆன் ஓதுறோம் நன்மை உண்டு உருவம் இருக்கா நோன்பு பிடிக்கிறோம் நன்மை உண்டு உருவம் இருக்குதா எதுக்கும் உருவம் கிடையாது தர்மம் பண்ணுறோம்
உருவம் கிடையாது. ஆனால் பரிசுகளையும் மறுமையிலும் இந்த செயல்களுக்கு உருவம் கொடுக்கப்படும் என்ற ஒரு ரிவாயத்துகளும் இருக்குது. இப்போ அந்த அடிப்படையில் ஒரு அருமையான ஒரு அழகான ஒரு வாலிபன் வருவார். அந்த வாலிபன் என்ன செய்வார், நான் தான் உங்க நீங்கள் ஓதிய குர்ஆன் என்று பக்கத்தில் உட்காந்துக்கிடுவார். பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அல்லது பே தூங்கிறதுக்கு முன்னால் யார் வருவா ஃபஸ்ட் வர்றது, முன்கர் நக்கீர் வருவாங்களா இல்லையா கேள்வி கேட்க? கேள்வி தூங்கிறதுக்கு முன்னாலேயே என்ன நாங்கள் விசாரிக்க வேண்டியிருக்கீங்க, போங்க அங்கே பக்கம், நீங்கள் தனியாக விசாரிக்க போகணும், நீங்கள் யார் அங்கிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த குர்ஆன் அந்த வாலிபர் சொல்லிடுவார், இல்லை இல்லை நீங்கள் என்ன வச்சுக்கி தான் நீங்கள் விசாரிக்கணும், என்னை வைத்து கொண்டு தான் நீங்கள் விசாரிக்க வேண்டும் சொல்லி நண்பரே ஒன்று கவலைப்படாது, நீ கேள்வி பதில் சொல்லுங்க அப்படின்னா சிந்திக்க கொஞ்சம் பேரலாக சிந்திச்சு பாருங்கள். ஒரு ஏர்போர்ட்டுக்கு செக்இன் பண்ணுறதுக்காக போகிறோம், எவ்வளவு தான் துல்லியமாக வீட்டிலேருந்து வெயிட்டாக கரெக்ட் பண்ணிட்டு போனாலும் அரை கிலோ குடியிருமோ ஒரு கிலோ குடியிருமோ இமிக்ரேஷன் பாஸ்போர்ட் ஒரு குறை இருக்குமோ அங்கே இருக்கும் ஒரு சின்ன டென்ஷன் வருதா இல்லையா? எனக்கெல்லாம் வருது, உங்களுக்கு வருதா இல்லைன்னு தெரியல, எவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தாலும். அதே சமயம் அதே ஏர்போர்ட்டுக்கும் ஏர்போர்ட்டுக்கு பற்றி ஒரு ஆஃபீஸர் அங்கே டியூட்டி ஆஃபீஸ் நம்மளோட ஃப்ரெண்டு முன்னாவே வர்றாரு, செக்கிங் தான் வர்றாரு, இமிக்ரேஷனாக வர்றாரு, என்ன பயம் இருக்குமா, கடற்கரை தாண்டி போயிட்டு இருப்போம் இல்லையா? இப்போ அந்த மாதிரி இங்கே முன்கர் நக்கீர் கேள்வி கேட்கும்போது நம்மளிடம் மூமியங்களாக இருக்கிறோம், நம்மளை பதில் தயாராக இருக்கும் மர்றப்புக்க தீன்லாம் கேட்கும்போது இருந்தாலும் பக்கத்து துணைக்கார நம்ம போதின ஒரு குர்ஆன் இருந்தால் அதை விட என்ன ஒரு சிறப்பு வேணும், அதை விட என்ன ஒரு பாதுகாப்பு வேணும், அதை விட பெரிய துணை நண்பன் யாராக இருக்க முடியும்? ஆகையினால் அந்த குர்ஆன் ஓதும் பொழுது அது துன்யாவுக்கு மேலே இல்லை வருஷத்துலேயே நமக்கு உதவியாக இருக்கிறது. அது போக மறுமையில் எம்பெருமான் சல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்துக்கு அடுத்த இதில் மற்றவங்க ஷஃபாஅத் பண்ணுறத வர்றது முதலாவது வர்றது அந்த குர்ஆன் பிடித்து உடனே ஓதிய குர்ஆனும் பிடித்த நோன்பும் அவர்களுக்கு ஷஃபாஅத் செய்யும் என்ற ஹதீஸை நம்ம பார்த்துட்ருக்கோம். எம்பெருமான் சல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸை இன்றைக்கி அவுகாஃபில் பதிவு செய்திருக்கிறாங்க, அந்த ரிப்போர்ட்டில் வருது. நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், நாயகம் சல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க குர்ஆனை ஓதுங்கள், அது மறுமையில் உங்களுக்கு ஷஃபாஅத் செய்யக்கூடியதாக இருக்கிறது என்ற அந்த வாசகம் நமக்கு கிடைச்சிருக்குது. ஆகையினால் இந்த குர்ஆனை ஓதக்கூடிய அந்த ஒரு வழக்கத்தை சும்மா ஏதோ மனப்பாடம் பண்ணுறது இருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன் சூரா தாஹாவில் வந்து அந்த எச்சரிக்கை செய்திருக்கிறாங்க, அதனுடைய தஃப்சீரில் இந்த குர்ஆன் தொடர்பானவங்களை நாலு வகையாக பிரிக்கிறாங்க. நாலு வகையில் ஆக மோசமானவங்க யாருன்னா குர்ஆன் அல்லாட வேதம்னு தெரியும் அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. எப்போயாவது ஆரம்பித்தால் ஃபாத்திஹான்னு சொன்னால் அது சூரத் ஃபாத்திஹா போதுவார் குழுவெல்லாம் போதுவார் குழுவை பிறப்பது முடிச்சு இது ஆக கீழே மேலே ஒருத்தர் இருப்பார், அவர் என்ன செய்வார், கொஞ்சம் பெரிய சூறாக்கள் மனப்பாடம் பண்ணிப்பார். ஏன் துனியாக்காக கொண்டாடி சொல்லிப்பாங்க, சூறா வாக்கையை ஓதுங்க வறுமையே வராது, வாக்கையாக ஓதுவார், பாதுகாப்பு காயத்தில் குசி ஓதுங்க ஓதுவார், அந்த பலனை அடைந்து கொள்வார், அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் அவருடைய நோக்கம் என்ன, துனியா குர்ஆனை வைத்து அவர் துனியாவத்தையும் தர்றார், காசு பணம் வேணும் அதுக்கு இந்த சூறா ஓதுங்க, இந்த ஷிஃபா வேணும் அந்த சூறா ஓதுங்க, ஓதுறமா இல்லையா, அது ஓதுற பலன் உண்டு, ஆனால் நோக்கம் துனியாக மட்டும் இருக்கிறது. இவங்க ரெண்டாவது கேட்டாங்க. மூணாவது கேட்டகரி இருப்பாங்க திலாவத்து, நல்லா குர்ஆன் ஓதுவாங்க, நல்லா பிரமாதமாக ஓதுவாங்க, நல்லா தஜீவு இருக்கும் அதெல்லாம் இருக்கும் இருக்கும் அந்த மாதிரி குர்ஆன்லாம் சாரி மூணாவது கேட்டகரி குர்ஆனில் ஓதுவாங்க, ஆனால் தஜீவு மக்களுக்கு வந்து கவலை இல்லை. இவர்கள் தான் இந்த குர்ஆனுடைய அசம்பிளிக்கு நான் குற்றம் சாட்டுக்காக சொல்ல வரல, பரிதாபத்துக்காக சொல்கிறேன், இவர்கள் தான் இந்த குர்ஆனுடைய திலாவது கிளாஸ்லாம் அட்டன் பண்ண வர்றதில்லை. நமக்கு தெரியாத ஓதலையாண்டி தனக்கு என்ன தெரியாதோ அது ஓதுறது, தஜீவு இருக்கணும், மக்களுக்கு இருக்கணும், ஸ்பெல்லிங்கில் உச்சரிப்பு இருக்கணும், கல்புங்கிற இடத்துலலாம் நீங்கள் கல்பு கல்புன்னு வாசிக்கிட்டு இருந்தால் இதயத்தை சொல்கிற போல நாயை சொல்கிறதா அர்த்தமாக இருக்கா இல்லையா, உச்சரிப்பு சரியா இல்லைன்னா ஆஹர் ஆஹிர் ரெண்டுக்கும் கம்ப்ளீட்டாக வேறு அர்த்தம் இருக்குது. நீங்கள் ஆகிற இடத்துலலாம் ஆஹிர் ஆஹிர் அன்னைக்கு கூட நான் திலாவத்து போது அசரத்து பிடிச்சாங்க ஆஹருக்கு பிற ஆஹிர் ஆஹிர்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் கண்ணை மறைக்கணும், ஆகையினால் அந்த சுத்தமாக ஓத தெரியாது. நானாவது குரு கேட்டுக்கிறதுனா ஓதுவார், ஆனால் அதை பற்றிய சிந்தனையும் ஆய்வும் இருக்காது. அதனால் நாம் அந்த குர்ஆனை வந்து நானாவது நிலைக்கு வரணும், அதுக்கு ஆரம்பமாக குர்ஆனை ரெகுலராக தொட ஓத வேண்டும், குர்ஆனை நேசிக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க குர்ஆனை நேசிப்பது குர்ஆனை தந்தவனை நேசிப்பது அடையாளமாகும். அதனால தான் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்தோம்னா ஆதா கலாமு ரப்பி ஆதா சிஃபத்து ரப்பி என்று முத்தமிட்டு அவர்கள் வந்து குர்ஆனை ஓதத்துவங்கிறது ஹதீஸ் இருக்குது. அதையும் செய்யணும். இன்னொரு பெண்மணி ஓதவே தெரியாட்டாலும் ஹாதா கலாம் ரப்பி ஹாதா கலாம் ரப்பி சொல்லிக்கிட்டு இருந்தாலேயே அந்த பெண்மணிக்கு அல்லா தாலா சுவனப்பதையை கொடுத்தான் என்ற ஹதீஸும் இருக்குது. அதே குர்ஆனை ஓதி அறிந்து செயல்படக்கூடிய அந்த தௌஃபீக்கை சொன்ன எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தந்துருவானாக. ஆகிறது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.